ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் நந்தினி. நான் நல்லா இருக்கிறேன், நீங்களும் நல்லா இருக்கிறீங்க நம்புகிறேன். இதான் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு மார்னிங் ஒரு 7:00 அப்படிங்கிற போது பிளாக் ஸ்டார்ட் ஆகுது. இந்த டே வந்து நமக்கு ஷாப்பில் போகலை, நம்ம ஷாப்புக்கே அன்றைக்கி போகலை. ஒரு ஈவினிங் ஒரு 5:00 தான் போனோம். நாங்கள் தூங்கி எழுந்ததே ஒரு 7 மணிக்கே பாப்பா பால் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் லேசியாக இருந்துச்சுங்க, ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி, ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி. என்னடா இவ்வளோ ஒர்க்கா, எதுக்கோ எதை நோக்கி ஓடுறோம், எதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறோம், அது மாதிரிலாம் இருந்துச்சு. அப்புறம் நான் ஒரு 10 டேஸாக வந்து கடையில் ஒர்க் இருந்ததுனால என்னால் கரெக்டாக வீட்டு வேலை செய்ய முடியல. துணி அப்புறம் பெட்ஷீட் இதெல்லாம் துவைக்காமல் இருந்துச்சு. பாதி துவைச்சி போட்ட பாதி அப்படியே வச்சுருக்கிறேன். பாப்பா துணி தாங்க மேக்ஸிமம் மதியம், மார்னிங்லேருந்து ஒன்றுமே பண்ணல, மதியம் டைமில் துணி துவைச்சேன் அவ்வளோதான். இப்போ ஈவினிங் வந்து ஒரு 4:00 ஆயிடுச்சு. இப்போ வந்து இங்கே என்னோடய அக்கா பொண்ணுக்கு வந்து அம்மு போட்டிருக்குது. அவங்கள பார்க்கறதுக்காக நம்ம வந்து கடைக்கு போயிட்டு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போகிறோம். தண்ணி வந்து இன்றைக்கி தான் ஊற்றுறாங்க, அதனால் சரி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு. எனக்கு லைட்டாக தொண்டை கட்டிக்கிச்சுங்க. இந்த வெயில் டைமில் எனக்கு வந்து கோல்ட் ஆயிடுச்சு, என்னன்னு தெரில. வாய்ஸ் எவ்வளோ கிளியராக இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு தெரியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு வீடியோஸ் ரெகுலராக ஷேர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன். அது பின்னாடி இருக்கிறதா நம்ம பூஜை செல்ஃபு, ஃப்ரிட்ஜு. இந்த ஃப்ரிட்ஜை பற்றி ஆல்ரெடி நான் சேனலில் சொல்லியிருக்கிறேன். வாங்கினது தாங்க ப்ரோஜனம், அதில் ஒன்றுமே வைக்கிறதுக்கு இல்லைங்க. அந்த ஃப்ரிட்ஜு வராதுக்கு முன்னாடி கூட வீட்டில் நிறையா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இது மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃப்ரிட்ஜு வந்ததுலேருந்து அவ்வளோக்கு யூஸ் இல்லைங்க. ஆனால் மாவாட்டி வைக்கிறதுக்கு, பூ வைக்கிறதுக்கு, தலைப்பூ சாமி பூ இது மாதிரி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுங்க. எந்த ஒரு பொருளுமே வேஸ்ட் கிடையாது. ஆனால் மற்றவங்க வீட்டில் ஃப்ரிட்ஜு பார்க்கும்போது நமக்கு ஆசையாக இருக்க முடியல, நம்ம வீட்டில் இல்லையே அப்படின்ட்டு. அதுவே நம்ம வீட்டில் வந்த பிறகு அதுக்கு ஒர்த்தே இல்லாத மாதிரி இருக்குதுங்க. நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் கிளம்புவேன். ரொம்ப ஃபவுண்டேஷன் அந்த ஸ்டெப்லாம் நிறைய ஃபாலோ பண்ணுறது அப்படின்ட்டுலாம் கிடையாது. இன்றைக்கி அக்கா வீட்டுக்கு அக்கா பிள்ளையை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். சரி, லைட்டாக பொட்டு வச்சு, சந்தனம் வச்சு, குங்குமம் வச்சுங்க, இது தாங்க என்னோடய ஃபுல் மேக்கப்பே. காஜல் போடுவேன். எனக்கு வந்து காஜல் போடுறது ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கெல்லாம் காஜல் பிடிக்குமா, இல்லை ஐலைனர் பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஐலைனர் வந்து எனக்கு பிடிக்கும், ஆனால் எனக்கு வச்ச கண் எதை உறுத்துற மாதிரி, இல்லை ரொம்ப மொத்தமாக போயிடுற மாதிரி, ரொம்ப சன்னமாக போயிடுற மாதிரி, அது மாதிரிலாம் தோணுது. ஆனால் நம்ம ஐலைனர் சின்ன அந்த டேசிலர் ஒரு 30 ரூபாயில் இருக்குல்ல, அது வாங்கி வச்சு பழகணுங்க. நான் ஒரு 180 ரூபாயில் வாட்டர் ப்ரூஃப் தான் வச்சுருக்குறேன். அது ரொம்ப மொத்தமாக இருக்கும் நீடில், அதனால் அது வந்து போட்டால் ரொம்ப பட்டையாக இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த சின்னது 30 ரூபாயில் வாங்கி நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் நான் கடை கிளம்புறதா இருந்தாலும் இந்த மேக்கப் தாங்க. லிப்ஸ்டிக்லாம் போடுறேன்னா புது ட்ரெஸ் போடும் போது, ரொம்ப ஏதாவது அக்கேஷனலாக வெளியே கிளம்பும் போது, இல்லை ஃபேமிலி ஃபங்க்ஷன் அது மாதிரினா ஹெவியாக மேக்கப் போடுவேங்க. அது ஹெவியான ரொம்ப ஹெவியாக இல்லை, நார்மல் பேசிக் மேக்கப் தான், அதை தான் போட்டுப்பேன். எனக்கு பெருசாக இன்றைக்கி எதுவுமே பண்ணிக்கணும் அப்படின்ட்டு தோணலை. என் மாமியார் வந்து எங்கள் செடி பூ இருக்குது, அதை பொறிச்சு கட்டி வச்சுருந்தாங்க, அதை எடுத்து வச்சுக்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டேன். பாப்பா வந்து குளிக்க வச்சு நாங்கள் கிளம்பிட்டோங்க, ரெண்டு பேரும் கடைக்கு கிளம்பிட்டோம். தலை பெருசாக ஹேர் ஸ்டைலாக சீவலை, ஈரமாக இருந்துச்சா, டைம் வேணால் ஆகிட்டே இருக்குது, 5 மணி ஆயிடுச்சு, நம்ம போயிட்டு இன்றைக்காவது நேரமாக வரணும், இன்றைக்கி 8 மணிக்கு வரக்கூடாது, நம்ம ரெகுலராகவே காலையில் 8 மணிக்கு கிளம்புனா நைட்டு 8 மணி தாங்க. ரொம்ப அது ஒரு மாதிரியாக லைஃப் போகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் அர்ஜென்ட் ப்ளவுஸும் எதுவும் அதிகமாக இல்லை, எல்லாம் இருக்குது, பொறுமையாக கொடுத்தா கூட ஓகே தான், எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதனால் நான் அன்றைக்கி கடைக்கு போகலைங்க. வேறு என்ன பெருசாக அந்த விளாகில் பேசுகிறது அப்படின்ட்டு எனக்கு தெரியல. நிறைய பேர் நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்குறீங்க, ஆனால் ரொம்ப டீப்பாக ஒரு லென்த்தாக கேட்குறதுனால என்னால் உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியல. நம்ம சேனலில் நம்ம மொபைல் நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி டவுட்ஸ் கேளுங்கள். இல்லையா நம்மளை இன்ஸ்டா ஐடி இருக்குது, இன்ஸ்டாவில் காண்டாக்ட் பண்ணி டவுட் கேளுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். பூ வந்து செம்ம வாசமாக இருக்குங்க, செடி பூனாவே வேறு லெவல் தானுங்க, சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் கிளம்பி போனேன். இப்போ ஆனால் ரீசன்ட் டைமில் கோயிலுக்கு சாமி கும்பிடணும், வீட்டில் கும்பிடணும் அப்படின்னா அதுக்கு விடவே மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏதோ ரொம்ப தடை இருக்கிற மாதிரி, ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி, அது மாதிரி தாங்க இருக்குது. கடைக்கு வந்துட்டேன், அதோடய ஷால் வந்து பிளாக் கலர் மிஸ் ஆகிடுச்சு, அதனால் அதை போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நானும் அம்மா பெரியம்மா 3 பேர் சேர்ந்து, பாப்பா 4 பேர் சேர்ந்து பேக்கரிக்கு போனால், அம்மா வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டாங்க, பெரியம்மா வந்து பேக்கரி ஐட்டம்லாம் வாங்கிட்டாங்க, நான் வந்து அமௌண்ட்டு கையில் கொடுத்துட்டேங்க. சரி அக்கா பிரியா, நான் அக்கால்லாம் கூப்பிட மாட்டேன்,
பிரியா இருந்தால் கூப்பிடுவேன், அவள் என்னோடய வயசில் அதிகம் தான், பிரியா இருந்தால் கூப்பிடுவேன். அவள்கிட்ட நீ பாப்பாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துரு அப்படின்னு தான், நாளைக்கு லோன் கட்டணும், அதுக்காக ஏடிஎம்மில் இருக்கிற அமௌண்ட் வந்து கையில் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டுங்க, வீட்டுக்கு வந்துட்டு சமைச்சு சாப்பிட்டு தூங்கிட்டோம். மேக்ஸிமம் இப்போ வந்து ஹோட்டல் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஹெல்த் வந்து ரொம்ப டேமேஜாக போயிட்டுருக்குது. வீட்டுக்கு வந்துட்டு ஒரு டம்ளர் சாப்பாடு வச்சு தக்காளி வணக்கி சாப்பிட்டு தூங்கிட்டுங்க. கிச்சன்லாம் ரொம்ப மெஸியாக தான் இருக்குது, அதெல்லாம் கிளியர் பண்ணும், இதுக்கு மேலே தான் சுத்தம் பண்ணணும். டாட்டா.